Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து ஒரு ரிலேஷனை நம்ம எப்படி தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல டீகம்போஸ் பண்ணலாம் அப்படினு சொன்னா சோ இப்போ நம்ம வந்து प्रीवियस வீடியோல என்ன பார்த்தோம் ஒரு ரிலேஷனை எப்படி செகண்ட் நார்மல் ஃபார்ம் கொண்டு வரதுன்னு பார்த்தோம் அதுல என்ன பார்த்தோம் எந்தெந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிக்கெல்லாம் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கோ அதெல்லாம் வந்து தனி ரிலேஷனா போட சொன்னேன் சரியா அப்புறம் என்ன சொன்னேன் எந்த ரிலேஷனுக்கெல்லாம் எந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிக்கெல்லாம் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லையோ அது வந்து க்ளோஷர் எடுத்தால் நமக்கு வந்து எதில் ஆட் ஆயிருக்குமோ அந்த ரிலேஷனில் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இப்போது அது ஏன் அப்படி சொன்னேன்னா நம்ம வந்து அங்கே வெறும் ஒரு ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மை செகண்ட் நார்மல் ஃபார்மாக தான் கன்வெர்ட் பண்ணணும் அவங்க சப்போஸ் பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லாட்டி நமக்கு என்ன இருந்தது ஒரு நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் இன்னொரு நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டை டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருந்தது அல்லது அது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருந்தது நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண சொல்லி பாதர் பண்ணலை இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ரிலேஷனை வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அந்த ரிலேஷன் வந்து ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் இருக்கலாம் இல்லைனா செகண்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் இருக்கலாம் நமக்கு அப்ஜெக்டிவ் என்ன நம்ம வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும் இதில் என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்ரிபியூட் க்ளோஸ்டர் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை டீகம்போஸ் பண்ண போகிறோம் சரியா இப்போ நமக்கு க்ளோஸ்டர் எடுக்கணும்னு எப்படின்னு தெரியும் இல்லையா ஸோ தேர்ட் நார்மல் ஃபார்மில் டீகம்போஸ் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கேண்டிட் கீ ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸோட க்ளோஸ்டர் எடுத்து அதுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த ரிலேஷனில் வர்க்கிற ஆட்ரிபியூட்ஸை டீகம்போஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா இப்போ இதில் வந்து என்ன இருக்குது பி டிட்டர்மைன்ஸ் கியூ ஸோ பி டிட்டர்மைன்ஸ் கியூ கியூ டிட்டர்மைன்ஸ் டி ஆர் டிட்டர்மைன்ஸ் எஸ் இப்போ வந்து நம்ம பி க்ளோஸ்டர் எடுக்க சொன்னேன் பி க்ளோஸ்டர் எடுக்க சொன்னால் நமக்கு என்ன வரும் பி கியூ டி வரும் ஸோ அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ வந்து பி கியூ டி வந்துடுச்சு இப்போ ஆனால் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பி டிட்டர்மைன்ஸ் கியூ வந்து என்ன இருக்கும் அதில் பி டிட்டர்மைன்ஸ் கியூவில் வந்து நமக்கு வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கா இங்கே பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது ஓகே அடுத்தது கியூ டிட்டர்மைன்ஸ் டி ஃபஸ்ட்டு நான் க்ளோஸ்டர் எடுத்து கம்பைன் பண்ணிக்கிட்டேன் சரியா கியூ டிட்டர்மைன்ஸ் டி இங்கே என்ன இருக்குது நமக்கு இங்கே வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அல்லது நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் டிட்டர்மைன்ஸே நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் ஸோ இப்போ இந்த ரிலேஷனில் நமக்கு பி கியூடி தான் இருக்குது ஸோ அப்போ அதனால இதை நம்ம டீகம்போஸ் பண்ணுறோம் இதை டீகம்போஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் இங்கே எதில் எது காமன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸில் எது காமன் ஆட்ரிபியூட்டாக இருக்கோ அது ரெண்டு இடத்துலையும் டீகம்போஸ் ஆகும்போது ரெண்டு ரிலேஷன்லேயும் வரும் ஸோ இதை வந்து நான் எப்படி டீகம்போஸ் பண்ணலான்னா பார்ஷியல் டிபெண்டன்சிக்கு எப்படி சொன்னேன் இல்லைனா இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அது ஒரு தனி ரிலேஷன்னு சொன்னேன்ல ஸோ பிக்யூ ஒரு தனி ரிலேஷன் கியூடி ஒரு தனி ரிலேஷன் ஸோ அது போட்டாச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து தேர்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டும் முடிஞ்சிடுச்சு ஆர் டிட்டர்மைன்ஸ் எஸ் ஆர் டிட்டர்மைன்ஸ் எஸ் இதுவுமே வந்து நமக்கு என்னது இது வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இதுவும் பார்ஷியல் டிபெண்டன்சினாலே என்ன சொல்லியிருக்கேன் பார்ஷியல் டிபெண்டன்சினாலே நம்ம ஒரு தனி ரிலேஷனாக டீகம்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஆர்எஸ் போட்டாச்சு எப்பயுமே இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன் கேண்டிடேட் கீழ இருக்கிற ஆட்ரிபியூட்ஸு அது ஒரு தனி ரிலேஷன் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இப்போ நம்ம எப்படி போட்டாச்சு இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது அதில் வந்து பிக்யூ டிட்டர்மைன்ஸ் ஆர் கியூ டிட்டர்மைன்ஸ் எஸ் டிட்டர்மைன்ஸ் டி இதில் வந்து என்னது கேண்டிடேட் கீ கேண்டிடேட் கீ வந்து பிக்யூ ஸோ எப்பயும் போல் கேண்டிடேட் கீக்கு ஒரு தனி ரிலேஷன் நம்ம போடணும் இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்னு இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பிக்யூ டிட்டர்மைன்ஸ் ஆர் இப்போ பிக்யூ டிட்டர்மைன்ஸ் ஆர் இது வந்து இந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி வந்து என்னதில் இருக்குது நமக்கு வந்து பிசிஎன்எஃப்பில் இருக்குது இது பிசிஎன்எஃப்பில் இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சூப்பர் கீ டெஃபினட்டாக இது பிசிஎன்எஃப்பில் இருந்தால் இது கண்டிப்பாக நமக்கு வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும் ஸோ இதை வந்து ஸோ இது இந்த பிக்யூ கீங்கிறனால பிக்யூ ஆரை நான் வந்து தனி ரிலேஷனில் போட்டுட்டேன் சரியா நெக்ஸ்ட்டு இது வந்து கியூ டிட்டர்மைன்ஸ் எஸ் இங்கே வந்து என்ன ஆகும் கியூ டிட்டர்மைன்ஸ் எஸ் இப்போ வந்து நான் இதுக்கு தான் நான் வந்து க்ளோஸ்டர் எடுக்க சொன்னேன் ஸோ க்ளோஸ்டர் எடுத்தால் என்ன வரும் கியூஎஸ்டி வரும் கியூஎஸ்டின்னு போட்டிருக்கோமா அப்புறம் என்ன பண்ணுறோம் இப்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கியூ டிட்டர்மைன்ஸ் எஸ் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி எப்பயுமே பார்ஷியல் டிபெண்டன்சி தனி ரிலேஷன் சொல்லியிருக்கேன் அதனால் அதை திருப்பி டீகம்போஸ் பண்ணி கியூஎஸ்ன்னு போட்டுட்டு
அகெயின் நமக்கு வந்து எஸ்டின்னு தனியாக டீகம்போஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போது அடுத்து இது பார்க்கலாம். இப்போது இந்த ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது தேர்ட் க்வெஸ்சன். இது ஒரு பெரிய ரிலேஷனாக இருக்குது. இது செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸில் வந்து நமக்கு கேண்டிடேட் கீ வந்து பிக்யூ. சரியா? ஸோ எப்பயுமே இது வந்து பிக்யூ டிட்டர்மைன்ஸ் ஆர் வந்து நமக்கு என்ன இதில் இருக்குது, பிசிஎன்எஃப்ல இருக்குது. சரியா? ஸோ பிசிஎன்எஃப்ல இருக்கிறதுனால கீயோடு சேர்த்து இங்கே டிட்டர்மைன்ஸ் ஆர் இருக்கிறதுனால அதை ஒரு தனி ரிலேஷனாக நம்ம போட்டுறோம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம், பி டிட்டர்மைன்ஸ் எஸ்டி. பி டிட்டர்மைன்ஸ் எஸ்டி வந்து என்னது, இங்கே வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ நம்ம எப்பயும் நான் சொன்னது அதுதான், நம்ம க்ளோஸ்டர் எடுக்கணும். தேர்ட் நார்மல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் கீஸ் ஐடென்டிஃபை பண்ணோன்னே செகண்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும், க்ளோஸ்டர் எடுக்கணும். எதுக்கு க்ளோஸ்டர் எடுக்கணும், எங்கே நமக்கு ப்ராப்ளம் வருதோ, பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருதோ அங்கே தான் நம்ம வந்து க்ளோஸ்டர் எடுக்கணும். ஸோ ப்ரீ டிட்டர்மைன்ஸ் எஸ்டி. ஸோ பி டிட்டர்மைன்ஸ் எஸ்டியில் நமக்கு தெரியும் இது பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படின்னு. ஸோ இதோட க்ளோஸ்டர் எடுத்தால் நமக்கு என்ன வரும், பிஎஸ்டிஎக்ஸ்ஒய். சரியா? பிஎஸ்டிஎக்ஸ்ஒய் நமக்கு வருது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பி டிட்டர்மைன்ஸ் எஸ்டி இருக்குது. ஸோ இது பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ பிஎஸ்டிங்கிறது ஒரு தனி ரிலேஷன். அதே மாதிரி எஸ் டிட்டர்மைன்ஸ் எக்ஸ்ஒய், இது வந்து நமக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி கிடையாது. ஆனால் இது நமக்கு வந்து என்னது, ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சினால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ஒரு தனி ரிலேஷனாக போட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது க்யூ டிட்டர்மைன்ஸ் யூ. ஸோ க்யூ டிட்டர்மைன்ஸ் யூ. ஸோ அகெயின் இதுவும் வந்து ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி தான். ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த நமக்கு க்யூக்கு க்ளோஸ்டர் எடுத்தால் நமக்கு என்ன வரும், க்யூயூ விடபிள்யூ வருமா? எஸ், க்யூயூ விடபிள்யூ வரும். இப்போ க்யூ டிட்டர்மைன்ஸ் யூ வந்து ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சினால் அதை தனியாக திருப்பி இந்த ரிலேஷனாக நான் திருப்பி டீகம்போஸ் பண்ணேன். ஏன்னா க்யூயூன்னு டீகம்போஸ் பண்ணிவிட்டு அடுத்தது யூ டிட்டர்மைன்ஸ் விடபிள்யூ. இது வந்து நமக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி கிடையாது, ட்ரான்ஸ்டிவ் டிபெண்டன்சி. எந்த டிபெண்டன்சியாக இருந்தாலும் அதை ஒரு தனி ரிலேஷனில் நம்ம போடணும். அதுதான் செகண்ட் நார்மல் ஃபார்மாக இருந்தாலும் சரி, தேர்ட் நார்மல் ஃபார்மாக இருந்தாலும் சரி, ப்ரொசீஜர் சேம் தான். எதுலுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியில் நமக்கு ப்ராப்ளம் வருதோ அதை ஒரு தனி ரிலேஷனாக போட்டுடணும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் க்யூயூன்னு போட்டு யூவிடபிள்யூன்னு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பிக்யூ கேண்டிடேட் கீக்கு எப்பயுமே நம்ம ஒரு தனி ரிலேஷனை, இது டிட்டர்மைன்ஸ் ஆர் இருக்கிறதுனால இது ஒரு தனி ரிலேஷனாக நான் போட்டிருக்கேன். சரியா? இப்போது நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதில் வந்து நமக்கு செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுதான் பிக்யூஎஸ் தான் வந்து கேண்டிடேட் கீ. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பார்ப்போம், பிக்யூ டிட்டர்மைன்ஸ் ஆர். ஸோ பிக்யூ டிட்டர்மைன்ஸ் ஆர், பிக்யூ வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேண்டிடேட் கீ. ஸோ இங்கே பார்ஷியல் டிபெண்டன்சி வந்துருச்சு. ஸோ நான் பார்ஷியல் டிபெண்டன்சி வந்தால் என்ன சொன்னேன், அடுத்தது க்ளோஸ்டர் எடுக்கணும்னு சொன்னேன். க்ளோஸ்டர் எடுத்தால் என்ன வரும், பிக்யூ ஆர் வரும். அடுத்தது நமக்கு என்ன வரும், பிலேருந்து எக்ஸ் வருது. ஸோ இந்த ரெண்டு இதுவும் வரும். சரியா? இதுவுமே அகெயின் பிலேருந்து எக்ஸ்ன்னு சொல்கிறது இதுவுமே நமக்கு வந்து ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி தான். ஸோ எது எதுக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கோ அதுக்கு அதை ஒரு தனி ரிலேஷனாக போட சொல்லியிருக்கேன். ஸோ பிக்யூஆர் பி டிட்டர்மைன்ஸ் எக்ஸ், பிஎக்ஸை வந்து நம்ம தனியாக பிரித்தாச்சு. அடுத்தது பிஎஸ் டிட்டர்மைன்ஸ் பிடபிள்யூ, இதுவும் வந்து நமக்கு ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி தான். ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சி வந்ததுனால நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் க்ளோஸ்டர் எடுக்கணும், பிஎஸ் பிடபிள்யூ ஒய். ஸோ அப்போ வந்து என்ன வரும், இந்த ரெண்டும் வரும், இதுவும் வரும், இதுவும் வரும், இந்த ரெண்டும் வரும். சரியா? ஸோ பிஎஸ் பிடபிள்யூஒய். இப்போ பிஎஸ் டிட்டர்மைன்ஸ் பிடபிள்யூ, இது பார்ஷியல் டிபெண்டன்சினால இது ஒரு தனி ரிலேஷன். அதே மாதிரி டபிள்யூ டிட்டர்மைன்ஸ் ஒய், இங்கே ட்ரான்ஸ்டிவ் டிபெண்டன்சி அல்லது நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் டிட்டர்மைன்ஸ் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை ஒரு தனி ரிலேஷனாக போட்டுடும். அப்புறம் இப்போ அப்புறம் இந்த ரெண்டு மூணு, அதுக்கப்புறம் நமக்கு இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, க்யூஎஸ் டிட்டர்மைன்ஸ் டியூ. QS determines to you, இதுவும் நமக்கு ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி தான். ஸோ இதுக்கு நம்ம க்ளோஸ்டர் எடுத்தால் நமக்கு என்ன வருது, QSTU மட்டும்தான் நமக்கு வருது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ஒரு தனி ரிலேஷனாக நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால், இதை ஒரு தனி ரிலேஷனாக போட்டுருணும், ஏன்னா அது வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு.
அடுத்தது வந்து நமக்கு வந்து இங்கே கேண்டிடேட் கீ வந்து என்ன இருக்குது, பிக்யூஎஸ் இருக்குது. ஸோ பிக்யூஎஸ்ஸை வந்து நம்ம தனியாக ஒரு ரிலேஷனில் போடணும். சரியா? இது வந்து ஃபிஃப்த்து ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், இதுதான் லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து இதை டீகம்போஸ் பண்ணணும் தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு. ஸோ இதில் வந்து கேண்டிடேட் கீ வந்து பி தான். சரியா? ஸோ பி வந்து நமக்கு கேண்டிடேட் கீங்கிறதுனால நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ பி டிட்டர்மைன்ஸ் கியூ, பி டிட்டர்மைன்ஸ் கியூ. இந்த ரிலேஷன் வந்து க்ளோஸ்டர் எடுத்தால் நமக்கு என்ன வரும், பிக்யூ வரும். பிக்யூலேருந்து நமக்கு ஆர் வரும், ஆர்லேருந்து நமக்கு எஸ் வரும். ஸோ அதுதான் நமக்கு வந்திருக்கு. இப்போ பி வந்து நமக்கு வந்து கேண்டிடேட் கீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி டிட்டர்மைன்ஸ் கியூ வந்து நமக்கு இது வந்து ஒரு தனியாக ஒரு இது தனியாக நம்ம பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி நமக்கு வந்து என்னது இருக்கும், பிசிஎன்எஃப்ல இருக்கும். சரியா? இது வந்து பிசிஎன்எஃப்ல இருக்கும். இப்போ கியூ டிட்டர்மைன்ஸ் ஆர், இது வந்து என்னது நமக்கு வந்து என்னது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிங் வரும். ஸோ கியூஆருக்கு தனியாக நம்ம ஒரு ரிலேஷன் போடுறோம். அதே மாதிரி ஆர் டிட்டர்மைன்ஸ் எஸ், ஆர் டிட்டர்மைன்ஸ் எஸ்ங்கிறதுக்கும் நமக்கு வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்குது, நம்ம தனியாக போடுறோம். இதை நான் வந்து பி க்ளோஸ்டர் எடுத்து இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் பி க்ளோஸ்டர் இந்த ஒரே ஒரு கேண்டிடேட்டுக்கு இருக்கிறனால சிலப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். நமக்கு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டீகம்போஸ் பண்ணணும். டீகம்போஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ரூல் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பார்ஷியல் டிபெண்டன்சி இருந்தால் அதை நம்ம வந்து தனி ரிலேஷனாக போடணும். அதே மாதிரி டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருந்தால் அதை நம்ம ஒரு தனி ரிலேஷனாக போடணும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட் கீக்கு ஒரு தனி ரிலேஷனாக போடணும். இதுதான் நம்மளோட பேசிக் பாயிண்ட்ஸ். இப்போ நான் வந்து இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ சில நேரம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் போடாமல் டைரெக்டாக நான் டீகம்போஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இது அது உங்களோட சாய்ஸ் தான். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஒரு ரிலேஷனை எப்படி தேர்ட் நார்மல் ஃபார்மில் டீகம்போஸ் பண்ணலான்னு பார்த்தோம். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.